மத தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொடக்க காலத்தில் விவிலியத்தின் 150 திருப்பாடல்களை மக்கள் ஜெபித்ததனுடைய ஒரு நினைவாகவும் பின்தொடர்ச்சியாகவும் இன்று ஜெபமாலை என்று நாம் அறிவோம். தொடக்க காலத்திலே இந்த ஜெபமாலை உருவாகிய போது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை மட்டுமே ஜெபித்து வந்தார்கள். பிறகு பல்வேறு துறவர சபையினர் அந்த ஜெபத்திற்கு பதிலாக அருள்நிறை மரியே என்ற ஜெபத்தின் முதல் பகுதி, அதாவது கபிரியேல் தூதர் வாழ்த்து சொன்னதும் எலிசபெத் அம்மாள் வாழ்த்து சொன்னதும் ஆகிய அந்த முதல் பகுதியை மட்டுமே ஜெபித்து கொண்டு வந்தார்கள். அத்தகைய ஒரு காலகட்டத்திலேதான் அன்னை மரியா புனித டொமினிக் என்பவருக்கு தோன்றி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவரோடு காட்சி அளித்து பேசினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அன்று டொமினிக் வாழ்ந்த காலத்திலே திரு அவையிலே ஆல்பிஜன்சியன் என்பவர் பரப்பிய ஒரு தவறான கொள்கை, அதாவது இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள் இல்லை என்ற ஒரு கொள்கை பரவி வந்தது. அதுக்கு எதிராக இந்த டொமினிக் நிறைய பேசினாரு, போதிச்சாரு, ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எதுவும் நடக்கலை. எனவே ஒரு நாள் அவர் மிகவும் சோர்முற்று, ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போதிக்கிறேன், ஒரு பயனும் இல்லையே, மாற்றம் வரவில்லையே என்று அவர் அழுகின்றார், ஜெபிக்கிறார். அப்போது மாதா அவருக்கு தோன்றி சொல்றாங்க, போதகர் தன் வார்த்தையால் செய்ய முடியாததை அன்னையின் ஆற்றல் செய்யும், நீ கவலைப்படாதே. அப்போதுதான் அந்த ஒரு அழகான ஓமையை சொன்னார்கள். ஒரு விதை நிலத்திலே முளைக்க வேண்டுமென்றால் அந்த நிலம் தயார் செய்யப்பட வேண்டும். நாம வறண்ட ஒரு பூமியில ஒரு விதையை தூக்கி போட்டால் அது முளைச்சு வராது. அன்னை சொன்னார்கள், அந்த நிலத்தை தயார் செய்வது என்னுடைய வேலை, நீ தொடர்ந்து போதித்து கொண்டே இரு, நிலத்தை மனிதர்களுடைய உள்ளத்தை நான் தயார் செய்கிறேன், வெற்றி உனக்கு கிடைக்கும் என்றார். அத்தகைய ஒரு காலகட்டத்திலேதான் ஜெபமாலையின் இன்று நாம் ஜெபிக்கின்ற அந்த இரண்டாம் பகுதி புனித மரியே என்ற அந்த பகுதியையும் புனித டொமினிக் அவர்கள் சேர்த்து இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற ஜெபமாலையின் முந்தைய வடிவை நமக்கு கொடுத்தார். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.